ரெண்டு ஹீரோயின் கூட மாற அடிக்கிறதும் டெய்லி ரெண்டு பேர் அடிக்கிறதும் ஒன்று ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சான், ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் சொல்லித்தராடா அப்படின்னா ரவிக்கு நம்ம நடிப்பு சொல்லி தர வேண்டியதில்லை. அப்போ கண்டிப்பாக மட்டும் போடுறேன் சார் அப்படின்னு. முதல்ல இந்த படத்தில் கதையே இல்லை. டைட்டு டைட்டு வச்சுருங்க. வணக்கம் பீனூஸ் நேர்களே. சில பேரை பார்த்தா சிரிப்பு வரும், சில பேரை பார்க்க பார்க்க சிரிப்பு வரும், இப்படி பல மொழிகள் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் தன்னோட படங்கள் மூலமாக சிரிப்பு மட்டுமே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இயக்குனர் சுராஜ் அவர்கள் நம்மளோட இருக்கார். சார் வணக்கம் சார். சார் படம் சூப்பர் அப்படின்னு சொல்கிறது முன்னாடி ஜிப்பா சூப்பர் சார். இந்த பாம்பேலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அம்சமாக இருக்குது பார்க்க. கையில் பிரேஸ்லெட் வர போட்டிருக்கீங்களே, ஒரு வாட்டி காட்டிருக்கீங்க சார், நல்லா மினுக்குது சூப்பராக. சார் சுந்தரசி ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அந்த காமெடிக்கான தாக்கம் ஒரு படைப்பாளையும் உங்ககிட்ட இருக்கா, இல்லை இயல்பாகவே வரம்புறம் நல்லா ஓட்டிக்கிட்டு இன்றைக்குமே ஜனரஞ்சகமாக கலகலன்னு இருக்கிறாளா நீங்கள்? நம்மளுக்கு என்ன வரும்னா காமெடி மட்டும்தான் வரும். ஒரு ஆக்ஷன் படமோ ஒரு ஒரு சென்டிமெண்ட் படமோ எடுக்க தெரியாது. நம்ம ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து கலடா பண்ணிகிட்டே இருப்போம், அது பயங்கர சிரிப்பாக இருக்கும். படம் பார்க்கும்போது கூட பழைய காமெடி படங்கள் தான் பார்ப்பேன். தெலுங்கில் லாங்குவேஜ் போயிடலாம் கூட காமெடி படம் சிரிச்சுட்டே இருப்பேன். சில ஆர்டிஸ்ட் போஸ்டரில் இருந்தாலே நான் போய் பார்க்க மாட்டேன். கவுண்டர் மணி வடிவேலாம் இந்த தான் போய் பார்ப்போம் படத்தையே, அப்படியே பழகிட்டேன். அதனால் நம்மளுக்கு தெரியாத ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறதோ தெரிஞ்ச காமெடி ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுறது தான். சார் இப்போது அப்பா டக்கர் அப்படின்னு ஒரு சம கேட்சான டைட்டில், அதுக்கு இப்போ முன்னாடி சகலகலாவல்லவன் உலகநாயகனோட அந்த ஒரு டைட்டில் வேறு சேர்த்துருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன, ஏதாவது டைட்டில் இஷ்யூஸ் இருந்துச்சா, இல்லை இன்னும் கேட்சியாக இருக்கணுன்றதுக்காக பண்ண விஷயம்? இல்லை இல்லை இல்லை, அப்பா டக்கர் தான் டைட்டில் வச்சுருந்தோம். டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்கணும். அப்பா டக்கர் வந்து தமிழ் பேர் இல்லை, சன்ஸ்கிரிட்ன்றாங்க. அப்புறம் வந்து அப்பா டக்கர்னு என்ன, அனைத்தும் அறிந்தவன். அனைத்தும் அறிந்தவன்னு பேர் வச்சோம்னா தேட்டரில் ஒருத்தன் கூட வரமாட்டான். அதனால் என்ன பண்ணால் சரி ஓகே, அனைத்தும் தெரிந்தவன் யாருன்னா சகலகலாவல்லவன். எல்லா விஷயம் ஒருத்தனை தெரியன்னா அவன் என்ன சொல்லுவான், சகலகலாவல்லவன்டா அப்படின்வான். சரி அப்பா டக்கருக்கு போதா சகலகலாவல்லவன் சொல்லிட்டு ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் சரவணன் சார்கிட்ட பேசணும், முரளி சார் கேட்டவொடனே அவர் கொடுத்துட்டாரு. இதுதான் அப்பா டக்கர் வந்து சகலகலாவல்லவன் கதை. இந்த ரெண்டு ஹீரோயின்ஸ்ன்றது வந்து அவங்களுக்கும் காமெடிக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பாடல்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கா, இல்லை கதையில் அவங்களோட கேரக்டர் இப்படி தான் எல்லா டேரக்டரும் சொல்லுவாங்க கண்டிப்பான முறையில் ஒரு முக்கியமான கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு. பட் இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு சில கம்பல்ஷன் சேலஞ்சஸ்லாம் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கணும். இவங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பலம் சேர்த்துருக்காங்க? முதல்ல இந்த படத்தில் கதையே இல்லை. டைட்டு டைட்டு வச்சுருங்க. படம் வந்து காமெடி படம், அது வந்து ஜெயம் ரவி மட்டும் காமெடி பண்ண மாட்டார், சூரி பண்ணுவார், விவேக் பண்ணுவார், அஞ்சலி பண்ணுவாங்க, த்ரிஷா பண்ணுவாங்க, எல்லாருமே காமெடி பண்ண ஸ்கோப் இருக்குது. அஞ்சலி இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்ததே ஒரு கதை, அஞ்சலி போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் படத்தில். அப்புறம் அஞ்சலிக்கிட்ட பேசணும், பேசும்போது அஞ்சலி சார் அவங்க நடிக்கிறது இல்லை, அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க சார்ன்ட்டான். சரி ஒரு பிஆர்ஓ மூலியமாக போய் அஞ்சலியை தேடி பிடிச்சி போனால் ஃபோன் பண்ணுங்கள் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த ஃபோன் எடுத்தால் யாரோ ஒருத்தர் எடுக்கிறார், சொல்லுங்கள் சார் இது மாதிரி அஞ்சலிக்கிட்ட பேசுனாங்க, நல்லா ஆகிடுச்சு. அப்படியே சார் மேடம் வந்து கரெக்டாக ஒரு 7 மணிக்கு இருப்பாங்க சார், 7 மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணால் ரிங் ஆச்சு எடுக்கல. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்து சார் இன்னும் 1 ஹவரில் மேடம் லைனுக்கு வருவாங்க. அதனால் சிஎம் கிட்டே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்புறம் 1 ஹவர் கழிச்சு அஞ்சலி வந்தாங்க. அம்மா அவங்ககிட்ட கதை சொல்லலாம் தான் பேசினேன், கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கதை நடந்துச்சுமா அப்படின்னு. அப்புறம் இல்லை சார் கொஞ்சம் அங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வரதில்லை சார் நாங்கள். அப்புறம் ஃபோன்லேயே கதை சொன்னேன், கதை சொன்ன கேட்டு பயங்கர சிரித்தாங்க ஃபோன்லேயே. நல்ல ஹியூமர் கேரக்டர் அவருக்கு பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டு ஹீரோயினை வச்சு பாருங்கள், ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோயினை வச்சு படம் எடுக்கிறதுக்கே உயிர் போய் உயிர் வந்துடும். ரெண்டு ஹீரோயினை வைக்கிறது எப்படின்னா ரெண்டு ஹீரோயின் கூட மாற அடிக்கிறதும் டெய்லி ரெண்டு பேர் அடிக்கிறதும் ஒன்று. அந்த அளவுக்கு வந்து ஹீரோயின் வச்சு பண்ணேன். ஆனால் பட் ரெண்டு ஹீரோயினுக்கு சண்டை வரல, ரெண்டு ஹீரோயின் ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க. ஒத்துமையாக இருந்தனால எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்தேன். ஸோ இப்போ காமெடியில் பல விதம் இருக்குது, ஸ்லாப்ஸ்டிக்கு இன்சல்ட்டு அந்த மாதிரி நிறைய விதமான காமெடி இருக்குது. இந்த படம் பொறுத்தவரை சுச்சுவேஷன் காமெடியா, இல்லை ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறதா, இல்லை எப்படி அமைஞ்சிருக்கு? சுச்சுவேஷன் காமெடி தான். படிக்காத ஒருத்தன் படித்த பொண்ணை லவ் பண்ணிட்டான், அவனுக்கு வெஸ்டர்ன் பாத்ரூம் யூஸ் பண்ண கூட தெரியாது. த்ரிஷா கேட்பாங்க பாத்ரூம் தரையில் யார் தண்ணி ஊற்றுந்து, நான் தாங்க ஊற்றுனேன். ஏன் காலை கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னு. பாத்ரூமில் யாராவது யூரின் போய்ட்டு காலை கழுவிட்டு வருவாங்களாண்ணா? ஏன் எங்கள் ஊர்லலாம் ஒன்றுக்கு போய்ட்டு கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். எங்கள் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுருக்கீங்க, அதான் காலை கழுவிட்டு வெளியே வந்தேன். இது வெஸ்டர்ன் டாய்லெட், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்,
அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண கற்றுருவான். ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சான், ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் சொல்லித்தராடா அப்படின்னா. அந்த அளவுக்கு வந்து சுச்சுவேஷன் காமெடி தான் படத்தை அதிகம். ஜெயம் ரவி அவர்கள் வந்து ப்ராப்பராக அதாவது சினிமாக்குன்னே பெத்தெடுத்த ஒரு குழந்தை, அவர் எல்லா டேலண்ட்டு பக்கா ட்ரைனிங் அப்புறம் வந்து ஒரு ஆள். அவரை வந்து இந்த படத்தில் வந்து இப்போ ரோமியோ ஜூலியட்டை தொடர்ந்து இது ஒரு வெற்றி படமாக அமையணுன்றது எல்லாருமே கணக்கில் வச்சுருப்பீங்க. பட் அவர் இந்த படம் பொறுத்தவரை கேரக்டர்லாம் தாண்டி நீங்கள் ஒரு படைப்பாளியாக ஜெயம் ரவி கிட்ட இதான் இப்போ ஒரு பெரிய டேலண்ட்டு, இதை வந்து அவர் பிடிச்சி போனாலே வேற லெவல் போயிடுவார்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஜெயம் ரவியை வந்து லவ்வர் பாயாக தானே பார்த்துருப்பீங்க, ஹியூமர் பாயாக பார்த்தது இல்லைல்ல இந்த படத்தில் பார்ப்பீங்க. என்னென்னு கேட்டால் ரவி ஒரு படம் லவ் ஸ்டோரி பண்ணுறாரு ரோமியோ ஜூலியட் பண்ணிட்டாரு, ஒரு படம் ஆக்ஷன் பண்ணுறாரு தனி ஒருவர். நான் சொன்னேன் ரவி ஒரு படம் காமெடி பண்ணுங்கள், காமெடி ஈஸியாக ஜனங்கிட்ட ரீச் ஆகும் சொன்னேன். இல்லை சார் எனக்கு ஃபுல் லென்த்து காமெடினா நான் நல்ல கதை கிடைக்கல சார். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் மீட் பண்ணும்போது கதையை பேசணும், கதை பேசணும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சோடனே பண்ணலாம் சார் இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரெண்டாவது ரவிக்கு என்ன ஒரு இதுன்னா ரவிக்கு நம்ம நடிப்பு சொல்லித்தர வேண்டியதில்லை. இப்போ ஒரு ஷார்ட் நான் எடுக்கிறேன்னா இப்போ ஷார்ட் முடித்த உடனே ஃபைனலாக இப்படி திரும்பணும், அடுத்த ஷார்ட் ஆக்ஷன்னா இப்படி திரும்பணும், அங்கேருந்து தான் பேசணுன்னா ஆர்டிஸ்ட் இப்படி வந்து நின்றுவாங்க அடுத்த ஷார்ட்டில். நம்ம இல்லை 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 நீங்கள் முதல்ல அங்கே இருங்க, அங்கேருந்து இங்கே வாங்க சொல்லணும். ரவிக்கிட்ட சொல்லுவானா அவர் ஆல்ரெடி ரெடி சார், ஆக்ஷன் சொன்னால் அங்கே போயிடுவார், ஆக்ஷன் சொன்னால் இங்கே வருவார். என்னென்னு கேட்டால் எடிட்டர் சன்னாக இருக்கிறதுனால எடிட்டிங் சென்ஸ் நிறைய இருக்குது, எடிட்டிங் சென்ஸ் இருக்கிறதுனால ரவி வந்து கரெக்டாக பண்ணுறாரு. பட் இப்போ சூஸ் பண்ணியிருக்க படங்கள்லாம் நல்ல படங்களாக பண்ணுறாரு சார். ஒரு ஆக்ஷன் படம் எடுத்துடலாம், கருத்து சொல்கிற படம் எடுத்துடலாம், இன்றைக்கி காமெடி படன்றது ஒரு பெரிய சேலஞ்சு. எங்கே லேக் இருந்தாலும் மக்கள் படத்தை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இந்த படம் பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்கள் மெருகேற்றிருக்கு காமெடியை? இந்த படத்தை வந்து காமெடிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து விவேக் சூரி இப்போ தமிழில் வந்து ஒரு காமெடியும் தான் நடிக்கிறாங்க, ரெண்டு காமெடியும் நடிக்கிறது கிடையாது. இந்த படத்தில் சூரி தான் காமெடி பண்ணுறாரு. பட் ஒரு போர்ஷனில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போர்ஷனில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. யாரை போடலான் போது விவேக் சாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். விவேக் சார்கிட்ட போய் சொல்லும்போது ஆல்ரெடி படிக்காதவன் மாப்பிள்ளை நாங்கள் பண்ணி ஹிட்டு, அவர்கிட்ட போய் சொன்னேன் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணிவிடுவேன், பட் இன்னொரு காமெடியன் இருக்கார் படத்தில், உங்களை நம்பி வரேன் அப்படின்னாரு. அவர் நம்பிக்கை நான் வீணடிக்கலை. அவர் வர ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் தியேட்டரில் வந்து ஜனங்கள் என்ஜாய் பண்ணி சிரிக்கலாம் அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன கெட்டப் போடலாம் கேட்டார். படிக்காதவனில் ஒரு சமரசிம்மா ரெட்டி கெட்டப் பண்ணு போட்டிருப்பாரு. மாப்பிள்ளையில் அந்த முடியெல்லாம் இது என்ன போடலாம் சார், என்ன சார் கெட்டப் போடலாம் சார், மொட்டை போடலாமா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சார் மொட்டையோடு நான் நடித்ததே இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ கண்டிப்பாக மொட்டை போடுறேன் சார் அப்படின்னேன். அப்புறம் அவர் மொட்டை போட்டுன்னு வந்து நடித்தார் இந்த படத்தில். பாடல்கள் இன்றைக்கி ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குது சார் எல்லா படங்களுக்கும். ஸோ பாடல்கள் என்ன விதத்தில் அமைஞ்சிருக்கு? தமன் வந்து இப்போ தெலுங்கில் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர். தமன் வந்து பாட்டு போடுவார், டியூன் போடுவார், நான் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு வந்துட்டே இருந்தேன், எனக்கு அவருக்கு சரியாக செட் ஆகலை. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், நான் ஒரு சீடி எதுவும் கொடுத்தேன் தமன் இருந்தாங்க, என்ன சார் என்ன போட்டு கேளுங்க கேட்டேன். சார் ஆமாம் சார் நான் போட்ட தெலுங்கில் பெரிய ஹிட்டான சாங் சார் இருந்தேன், இது மாதிரி பாட்டு வேணுமா சார், இந்த பாட்டே வேணும் தமிழ் நல்லா இருக்கு அப்படியே படத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தமிழ் என்ன பண்ணார், சரி சார் நான் பண்ணித்தரேன் நீங்கள் நாளைக்கு வாங்க சொல்லிட்டு அந்த சாயலில் அதே மாதிரி எனக்கு பாடல்கள் போட்டு கொடுத்தாரு. பாடல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என் படம் சொல்லலை, இந்த படத்தில் என் படத்துலேயே இந்த படத்தில் தான் பாட்டு ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு குழுங்க சிரித்து அடிப்படாத அளவுக்கு நாங்கள் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு வரோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் சார். ஆல் தி பெஸ்ட்.